கடந்த 7 நாட்களாக பொல்லுநர்வை மாவட்டத்திலிருந்து சந்தைக்கு 82,11,000 கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பாரி அரிசி ஆலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் இவ்வாறு சந்தைக்கு அரிசி விநியோகிக்கப்படுகின்றது. நாளாந்த அரிசி தேவையில் 25% பொல்லுநர்வை மாவட்டத்திலிருந்து விநியோகிக்கப்படுகின்றது. வெளிமட மற்றும் கெபத்திப்பொல நகரங்களில் கூட்டுறவு மொத்த நிலையங்களூடாக அரசாங்க உத்தரவாத விலைக்கு அரிசி விநியோகிக்கப்படுகின்றது. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அரிசி விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் நடவடிக்கைகளை நுகர்வோர் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் புத்தளம், முந்தல், ஆராய்ச்சி கட்டுவா ஆகிய பகுதிகளில் உள்ள அரிசி விற்பனை நிலையங்களில் சோதனையிடப்பட்டன. கூடிய விலையில் அரிசி விற்பனை செய்தமை அரிசியை பதுக்கி வைத்த குற்றச்சாட்டின் கீழ் 12 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை நகரில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது நவீன வர்த்தக நிலையம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை அரிசி நுகர்வோர் அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டது. கீரி சம்பா அரிசி உத்தரவாத விலையிலும் பார்க்க கூடுதல் விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இம்முற்றுகையின் போது விலை குறிப்பிடப்படாது பொதி செய்யப்பட்டிருந்த ஒரு தொகை அரிசியும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கேகாலை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 75,000 கிலோ அரிசியில் வண்டுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டதற்கான காரணம் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அவதானத்துடன் இருந்தமையினால் ஆகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியை போதிய அளவு தமக்கு வழங்க முடியும் என புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னணி அரிசி உற்பத்தியாளர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் நேற்று வரை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களுக்கு 7,71,000 கிலோ அரிசியை வழங்கியுள்ளது. மேலும் 6,14,000 கிலோ அரிசி வழங்கப்படவுள்ளது. 13,85,000 கிலோ அரிசி கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்படும் என இணக்கப்படம் எட்டப்பட்டுள்ளது. இதே நேரம் நேற்றைய தினம் முன்னணி அரிசி உற்பத்தி நிலையங்களின் ஊடாக 12,37,896 கிலோ அரிசி சந்தைக்கு விடப்பட்டுள்ளது. 6,69,101 கிலோகிராம் நாடு ரக அரிசியும் 1,18,394 கிலோ சம்பா அரிசியும் 4,50,400 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியும் இதில் அடங்குகிறது.